ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு கீரைக்கடையில் தான் பார்க்க போகிறோம். இந்த கீரைக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடையவே மாட்டோம், அதே சேம் டைம் வேஸ்டேஜும் ஆகாது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இந்த கீரைக்கடையிலுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரையும் சிறுகீரையும் பாதி பாதி எடுத்திருக்கேன். ரெண்டும் வந்துட்டு க்ளீன் பண்ணி மூணு டைம் வந்து தண்ணியில் கழுகி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வடிக்கட்டுறதுக்காக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10-12 சின்ன வெங்காயம், 6-5 பச்சை மிளகு. காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சின்ன வெங்காயம் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை அதே மாதிரி வந்து எப்பயும் வாஷ் பண்ணும்போது ஒரு 2-3 டைம்ஸ் கம்பல்சரி நம்ம வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ளே எதாவது பூச்சி எதாவது இருந்துச்சுனாலும் நல்லா வந்து க்ளீனாகி போயிடும். ஒரு குக்கரில் வந்துட்டு துவரம்பருப்பு நம்ம கழுகி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு வந்துட்டு 1-2 டைம் கழுகி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, பூண்டு, பச்சை மிளகு அப்படியே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுருங்க. கொஞ்சம் தக்காளியை வந்துட்டு 2-3 கட் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா வந்து மசிஞ்சு வேகும். ஒரு 5-6 விசில், ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் பருப்பை. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இல்லை பெருங்காயத்தூளை எதுவும் போட வேண்டாம், வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 4 விசிலே நல்லா வெந்துருச்சு. உங்களோட பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை மாதிரி வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா கீரை நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு, அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பொட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு மூடி போட்டு வந்துட்டு வேக வச்சா போதும். தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றினா அந்த கீரை இருக்க தண்ணியிலே நம்ம கீரை வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இதுவாக ஆரம்பிச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீரை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வாடி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்துட்டு பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு விட்டோம்னா கீரை சூப்பராக வெந்துடும். அதுக்குள்ளே அந்த சைடு பருப்பு நமக்கு வெந்துடும். இப்போ வந்து கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தொட்டாக வந்துட்டு நசுங்கிற அளவுக்கு வந்து வெந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கீரை வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இது எதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் வேக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டோன்னா கலர் மாறிடும் கீரை இது. அதனால் தண்ணி விடாமல் வந்துட்டு வேக வைக்கிறோம். தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், 4-5 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கீரை நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணி விட்டுங்க. அந்த ஹீட்லேயும் ஜீரகத்தோட வாசனையும் நல்லா இறங்கிடும். நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நம்மளோட கீரை. ஃபுல்லாக வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த கீரையை வந்து நார்மலாக நம்ம கடைய வேண்டாம். இது என்ன பண்ணுங்கள், அந்த கீரை வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு அந்த கீரை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சேம் டைம் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த பருப்பு வேக வைக்கும்போது அந்த பச்சை மிளகு இருக்கும் இல்லைங்களா, பச்சை மிளகாவும் எடுத்து நம்ம வந்துட்டு இந்த கீரையிலே போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு ரிவர்ஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது, பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னன்னா காரமும் அதே மாதிரி கசரு கசராக இருக்காது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பருப்பு வந்து வேக வச்சு நல்லா வந்துட்டு மசிஞ்சு வெந்திருக்கு. அப்படி மசிஞ்சிங் வந்து ஒரு கடை நீங்கள் வந்து கீரையை வந்துட்டு லைட்டாக வந்து கரண்டியில் அமுத்திங்கன்னா இதாயிரும். அப்போ இந்த நம்ம இது பண்ண கீரையும் வந்துட்டு நம்ம அந்த பருப்புலேயும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கி விடலாம். நல்லா கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா சூப்பராக கொதிச்சு நம்மளோட கீரை வந்து செம்மையாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு நல்லா க்ரீனிஷாக பார்க்கவே க்ரீமியாக இருக்குது. இது வந்து கடையிறதுக்காக தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கடுகு, வரமிளகு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். போட்டு வந்துட்டு தாளித்து ஊற்றிடுங்க. நம்மளோட கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வாயில் வந்து அங்கே கீரை மாட்டும் போது அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்க சத்தும் நமக்கு உடம்புல இறங்கும், அதை அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய பையனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணித்தருவேன், நீங்களும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.